அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மதுரை சமையல்ல ஒரு அருமையான பீன்ஸ் சாதமும் அதுக்கு ஏத்த மாதிரி வாழைக்காய் வறுவலும் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பீன்ஸ் சாதம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் சாதம் வடிச்சு ஒரு பிளேட்ல கொட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க. முதல்ல பீன்ஸ் சாதம் பண்ணலாம். ஒரு கடாயில ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு நம்ம சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. பொரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு பொன்னரமாக வந்ததுக்கு அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி 150 பீன்ஸு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இந்த பீன்ஸுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை, எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. ஃப்ரைட் ரைஸுக்கு வதக்குறமே அந்த மாதிரி நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும் பீன்ஸை. பீன்ஸு நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வடித்து ஆற வச்ச சாதத்தை அதோடு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரிக்கணும். இதுக்கு எந்த ஒரு மசாலாவும் தேவையில்லை. இதுக்கு நம்ம காரம் வந்து பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்குறோம். நல்லா டேஸ்டாக இருக்கும் பீன்ஸு சேர்த்ததுனால. வெங்காயம் நிறையா 2 வெங்காயம் சேர்த்துருக்குறோம் இல்லையா, அதனால நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு கூட சேர்த்து வாழைக்காய் வறுவல் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால 2 சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா சூடாயிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து வாழைக்காய் வறுவலுக்கு வாழைக்காயை நல்லா தோலை சீவிடுங்க. சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வாழைக்காயை அதில் சேர்த்துக்கோங்க. அது கூடயே கொஞ்சம் இஞ்சி தட்டி சேர்த்துக்கோங்க. 4 பூண்டு வந்து தோலோடையே தட்டி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. சிவக்க வறுக்கிற வரைக்கும் நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. நல்லா வாழைக்காய் வந்து நல்லா செவந்து வரணும். இது தண்ணி ஊற்ற தேவையில்லை, எண்ணெயிலேயே தான் வறுக்க போகிறோம். அடுப்பை கொஞ்சம் நல்லா சிம்மிலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு திருப்பி திருப்பி வைங்க, அப்போ தான் நல்லா செவந்து வரும் வாழைக்காய். கொஞ்சம் கொஞ்சமாக வேக வேக திருப்பி திருப்பி வைங்க. இந்த மாதிரி நல்லா சிவப்பாக வறுத்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு அருமையான பீன்ஸ் சாதமும் அதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக வாழைக்காய் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.